சிம்மராசி சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இந்த சார்வரிடத்துவத்தினுடைய தொடக்கத்திலிருந்து இன்றைய காலகட்டம் வரை 10 வருடம் நம்ம கலந்துட்டோம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் அதிகமாக எதிர்பார்த்தது தெய்வ நம்பிக்கை தான். அதாவது உங்கள் நம்பிக்கையெல்லாம் குறைஞ்சி போச்சு. இனி என்ன பண்ண போகிறோன்னு ஒரு கலங்கிய கட்டக்கட்டத்தில் ஒருவருக்குள் ஒரு அனுசரணை, தாய் தந்தையர் பிள்ளைகளோடும், பிள்ளைகள் தாய் தந்தையரோடும், கணவன் மனைவிகளோடலாம் ஒரு அனுசரித்து ஒருவருக்குள்ளே ஒரு ஒற்றுமையாக இருந்து இந்த காலகட்டத்தை நெருக்கடியான, அது குறிப்பாக பொருளாதார நெருக்கடி, இந்த பொருளாதாரமான ஒரு காலகட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, பொறுமையாக இருந்தீங்க, நிதானமாக இருந்தீங்க. அதனால் உங்களோட உடல்நலத்துக்கும் சரி, பொருளாதாரத்துக்கும் சரி, அதில் பாதாளத்துக்கும் செல்லாமல் நிதானமாக நீங்கள் உங்களை வாழ்க்கையை நிம்மதியாக தக்க வைத்து கொண்டீங்க. அதுக்கு காரணம் பூர்வ ஜென்ம புண்ணியம் தான். தெய்வத்தினுடைய அருள் மட்டுமே உங்களை காப்பாற்று. இப்போ தர்மம் சிம்மம் மகம் பூரம் உத்திரம் 1ஆம் பாதம். அதாவது இந்த ராகுகேது பயிற்சி எப்படி இருக்குன்னா நல்லா சொல்லணும்னா, இந்த சார்வருடைய மாதம் புரட்டாசி 7ஆம் தேதி அன்றைக்கே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. 7ஆம் தேதி அதாவது 23/9/2020 புதன்கிழமை காலை 8:20க்கு இந்த ராகு பகவான் என்ன பண்ணுறாருன்னா, மிதுனத்திலிருந்து ரிஷபத்திற்கும், கேது தனுசிலிருந்து விருச்சிகத்துக்கும் பயிற்சி ஆகிறார். இந்த இருவருமே பயிற்சியானது சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய பலனை தரும். ஏன் சொல்கிறேன்னா, நிறைய பாதிப்புங்க. அர்த்தாஷ்டம சனி, ஜென்ம குரு, அத்தனையில் இருந்தும் இந்த உலகத்து 12 ராசிக்காரர்களே மிகவும் பரிதாபகரமாக, மிகவும் துன்பத்தோடு, உடல் மனம் ஆத்மா அத்தனையுமே கலங்கி இருந்த ஒரு காலகட்டம் தான் உங்களுடைய காலகட்டம். ஆனால் அதையெல்லாம் எப்படி ஒரு புயல் அடைத்து அந்த கடலில் சிக்கி கரை சேர்ந்த மாதிரி உங்கள் வாழ்க்கை. கவலைப்படாதீர்கள். இறையருளும் தெய்வ நம்பிக்கையும் உங்களை காத்து வந்தது. சனியினுடைய பாதிப்புலேருந்து, மிக கடுமையான பாதிப்புலேருந்துலாம் நீங்கள் தப்பிச்சிட்டிங்க. இந்த ராகுகேது பயிற்சியானது உங்களுக்கு நற்பலனை தருவார், நம்பிக்கையோடு சொல்கின்றேன். அதாவது மகம் பூரம் உத்திரம் 1ஆம் பாதம், அதில் பிரசன்ன ஜோதிடத்தில் பார்த்தோம்னா 1 2 சிம்மத்துக்கே ஜோதிட பிரசன்னம் காமிக்கிறதுனால 60% நற்பலன்களை உங்களுக்கு வாரித்தர காத்திருக்கிறார். ஆனால் அதே நேரத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும். குறிப்பாக நான் எதிரே எச்சரிக்கையில் இருக்கணும்னா, இல்லறத்தில் இந்த ராகுகேது பகவான் அதீதமாக சீக்கிரமாக ஒரு திருமண வாழ்வை கொடுத்துருப்பாரு, வீட்டில் நல்ல சந்தோஷமாக கொடுத்துருப்பாரு. நீண்ட நாள் தள்ளி போன இந்த ஒரு நல்ல நல்ல விஷயங்கள்லாம் கடன் வாங்கியோ எப்படியோ விரைவில் நடக்க கொடுத்துருப்பார். ஆனால் அதில் நீங்கள் கவனம் இல்லாவிட்டால் குப்பரை கவுத்து விடுவார். விரைவில் நடந்து ஆராயாமல் எச்சரிக்கை இல்லாமல் நடந்த காதல் திருமணமாகட்டும், பெரியவர்கள் பார்த்து வந்த திருமணமாகிட்டும் இந்த காலகட்டத்தில் அவப்பெயரை உண்டு தந்துவிடும். அதுக்கு காரணமானவர் ராகு பகவான். அதாவது 11ஆம் இடம், இது வரைக்கும் 11ஆம் இடத்தில் நின்ற ராகு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்திற்கும், 5ஆம் இடத்தில் நின்ற கேது பகவான் 4ஆம் இடமான சுகஸ்தானத்திற்கும் பெயர்கிறார்கள். சனி பகவான் 6ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று இருக்கிறார். இது எப்படி இருக்குன்னா, இந்த ராகுவினால் தொழிலில் எதிர்பாராத லாபங்கள், புதிய முயற்சிகள், பெரியவருடைய ஆசை, எதிர்பாராத உதவிகள்லாம் கிடைக்கும். ஏன் இந்த தொழிலை இன்னும் முன்னுக்கு கொண்டு வரலாமே அப்படின்னு நீங்கள் கலங்கி நிற்கும் பொழுது, எங்கிருந்தாவது எந்த நிலையில் இருந்தாலும் உங்களுக்கு பொருளாதார நெருக்கடியெல்லாம் தீர்ந்து நல்லா வரும். நம்பிக்கையான ஒரு காலகட்டம். இந்த 12 ராசிக்காரங்களை சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு அருமையான ஒரு காலகட்டம். நல்ல அதாவது சீஸ்த ஆப்பர்ச்சுனிட்டி, சந்தர்ப்பத்தை பயன்படுத்தணும். சந்தர்ப்பம் ஒரு முறை தான் கதவு தட்டும். நம்ம காத்திருந்து அந்த சதவீதம் நற்பலன் நீங்கள் பெறணும். ஆனால் அதே நேரம் எச்சரிக்கையாக இருக்கணும். அதைத்தான் சொல்கிறார். அந்த எச்சரிக்கையில் தான் நீங்கள் இருக்கணும். அதே மாதிரி நீங்கள் ஏற்கனவே வேகமாக போனால் கூட கொஞ்சம் நிதானமாக போங்க. நிதானமான போக்கு கையெடுங்க. அறிமுகம் இல்லாத ஒரு பெண்கள்கிட்ட, அறிமுகமே இல்லை, அவள் யாருன்னே தெரியாது, அவர்களோடு பேசுவது, பழகுவது, விவாதிப்பதையெல்லாம் தவிர்த்து கொள்ளுங்கள். அவ்வாறு தவிர்க்கவில்லை என்றால் இந்த ராகுகேது பகவானை பொறுத்த வரைக்கும் பெண்களால் ஆண்களுக்கு மிக கடுமையான பாதிப்புகளை தருவார். உடனே நீங்கள் நினைக்கலாம், சிம்மம் மகம் பூரம் உத்திரம் 1ஆம் பாதத்துக்குரிய பெண்கள்லாம் நமக்கு என்ன, ஆண்களுக்கு அல்ல. அந்த பெண்கள் என்பது சகோதரியாக இருக்கலாம், மாமியாராக இருக்கலாம், மற்றவங்களாக இருக்கா. பெண்களால் கடுமையான பாதிப்பு என்பது ஆண்களுக்கு மட்டுமல்ல, பெண்களுக்கும் கடுமையான பாதிப்பு. அதனால் நம்ம விட வயதில் பெரியவங்கள்ட்ட உங்களோட கோபத்தெல்லாம் காமிக்காதீங்க, அனுசரித்து போங்க. ஏன்னா ராகு பகவானை பொறுத்த வரைக்கும் சர்ப கிரகம், நிழல் கிரகம், எளிதில் உள்ளே புகுந்து அங்கிருந்து நம்மளை வெளியேற்ற காத்திருப்பார்கள். ஜோதிட சாஸ்திரத்துலேங்க இந்த ராகு பகவான் அதிகமாக நல்ல ஒரு வார்த்தை சொல்கிறேன். நீங்கள் இன்றைக்கில்ல என்றைக்காக இருந்தாலும் இது ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது நல்லா கேளுங்க. இந்த ராகு பகவானை பொறுத்தவரை பெண்களை கடுமையாக பாதிப்பார்கள். இல்லறத்தில் மிக கடுமையான சூழலை அதிகமான விவாகரத்துலாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும். அதனால் எச்சரிக்கையாக இருக்கணும். சிம்மராசிகளை பொறுத்த வரைக்கும், சிம்மராசி மட்டும் இல்லை, 12 ராசியுமே சொல்கிற மிக எச்சரிக்கையாக இந்த ராகு பயிற்சி காலத்தில் நம்ம கடந்து போகணும். பெரும்பாலும் குரு பார்வை நமக்கு நன்மை தரும், அதிக நன்மைகளை குரு பயிற்சி தரும், அதிகமான நன்மை தீமைகளை எல்லாம் சனி பயிற்சி கலந்து தரும். ஆனால் ராகு கேது பயிற்சி பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதிகமான நன்மைகளை எதிர்பார்க்க வேண்டாம், எச்சரிக்கை தான். நீங்கள் இதை கண்டிப்பாக பார்க்கணும், எல்லாம் பயப்படவே வேண்டாம். ஒரு இந்த இடத்துக்கு போகாதீங்க, இந்த தப்பு பண்ணாதீங்க அப்படின்னு ஒரு குருஸ்தானத்திலிருந்து நான் சொல்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு இல்லையா. இந்த காலகட்டத்தில் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் மகம் பூரம் உத்திரம் 1ஆம் பாதத்துக்குரியவர்கள்லாம் மிக கடுமையாக எச்சரிக்கையாக இருங்க. கணவன் மனைவிக்குடைய அந்த உறவெல்லாம் தடுமாற்றம் ஆகிடும், நிரந்தர பிரிவுக்கெல்லாம் ஒரு வழிவிருக்கு. அதனால் அனுசரித்து போங்க, விட்டு கொடுத்து போங்க, சந்தேகம் வேண்டாம். ஒரு கணவன் மீதோ மனைவியோ மனைவி மீதோ சந்தேகத்தெல்லாம் தூக்கி குப்பையில் போட்டு, கணவன் மனைவி ஈர் உடல் ஒரு உயிராக தான் பாடம். இனி திரும்ப இது மனைவி நமக்கு கிடைப்பாளா, இந்த கணவன் நமக்கு கிடைப்பாங்களா? அதனால் கிடைத்ததை வைத்து திருப்தி அடையக்கூடிய ஒரு காலகட்டத்தை கேது பகவான் உங்களுக்கு அருமையான ஒரு பாடத்தையே நடத்துவார். அது மட்டும் கிடையாது, உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் அமர்ந்து சின்ன சின்ன சந்தோஷத்தெல்லாம் கொடுப்பார். அந்த சின்ன சின்ன சந்தோஷம்லாம் கொடுத்துட்டு அந்த சந்தோஷமே நமக்கு ஒரு வினைவை கொடுத்துருவார். ஆசியா யாத்திரையாக ஒருத்தர் பேசுவீங்க, அறிமுகம் இல்லாதவங்கள்ட்ட அவங்களே உங்களுக்கு பிரச்சனையாகி மிக கடுமையான பாதிப்புகள்லாம் உருவார். அந்த சின்ன சின்ன சந்தோஷத்தை கூட அனுபவிக்கவே முடியாது. ஒரு பிள்ளைகளை எடுத்து அன்பாக பேச முடியாது. மனைவிட்ட போய் என்னம்மா அப்படின்னு ஒரு லேசாக சிரித்தா, ஆமாம் உங்களை கல்யாணம் பண்ணி நான் என்ன சோகத்தை கேட்டேன், என்ன உண்டு, இப்படிப்பட்ட வார்த்தைகள் அவங்க அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. இந்த காலகட்டத்தில் பேச வைக்க காரணம் செவ்வாய். அன்பான இடத்துல செவ்வாய் புகுந்தானே எரிச்சல் தான் வரும். ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு காதலித்து திருமணம் பண்ணால் கூட மிகப்பெரிய எதுவும் சொல்லப்போனால் பெற்றோர் பார்த்து வைத்த திருமணத்தை விட காதல் திருமணத்தில் இருந்தவங்களாம் இந்த ராகு பயிற்சி காலத்தில் மிகவும் எச்சரிக்கையாளர். குறிப்பாக சிம்மராசி மகம் பூர்வம் உத்தரம் 1ஆம் பாதத்துக்குரியவர் மிக கடுமையாக தன்னை தற்காத்து கொள்ள வேண்டும். அது மட்டும் கிடையாது, பலவிதமான பிரச்சனைகளை சிக்க வைத்து சொந்த பந்தங்கள் மத்தியில் நமக்கு மன கசப்பதையும் அவர்களால் நமக்கு மேலும் மேலும் துன்பத்தையும் நீண்ட பகையையுமே இந்த கேது பகவான் தந்து விடுவார். இந்த ராகு கேது பயிற்சியில் உங்களுக்கு ராகு தருகின்ற நன்மையை விட கேது தருகின்ற தீமையே அதிகம். அதனால் கேது அதாவது சாட்சிக்காரங்காலில் விடுறத விட சண்டைக்காரங்காலில் விடுற மாதிரி நீங்கள் கேதுவனுடைய கருணையை பெறணும். கேது கிரகங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க கடமையை செய்கிறாங்க. சிலர் சொல்கிற மாதிரிலாம் ஜோசியர்கள்லாம் சொல்கிற மாதிரி நான் சொல்ல விரும்பலை. அவங்களாம் ஓடி போயிட்டு அந்த நவகிரகங்களை வழிபாடு பண்ணுங்கன்னா மன்னிக்கலாம். நவகிரகங்களை வழிபடுவதால் நம்ம எந்த நற்பலனும் வரப்போவதில்லை. ஏன்னா அவங்களாம் அவங்க கடமையாற்றாங்க. அந்த நவகிரகங்களுக்குரிய தெய்வத்தை வணங்கணும். இந்த சூட்சமத்தை புரிந்தவனே வெற்றி பெறுவான். நவகிரகங்களை வழிபடுவதா ஏதாவது பலன் இருக்குன்னா கிடையாது. அதாவது இந்த ஒருத்தர் தவறு பண்ணுறான்னா அவரை அப்படியே பிடிச்சி அவரை கொண்டு போய் கோர்ட்டை நிறுத்த வேண்டியதுதான் காவலர் கடமை. தீர்ப்பை வழங்க வேண்டியது கர்மவினைகளுக்கான தீர்ப்பை வழங்க வேண்டிய நீதிபதிக்கிற மாதிரி சனி பகவானுடைய கருணை. இதுதான் அவர் தான் தீர்ப்பு, அப்படி செய்த வினைக்கத்து தீர்ப்பு. அதைத்தான் அவங்க செய்கிறாங்க. ராகு கேதுவை பொறுத்த வரைக்கும் ஒரு காவலர் மாதிரி இருந்து நாம் செய்கின்ற தீமைகளுக்கான நன்மைகளுக்கான நற்பலனை காட்டி கொடுப்பார்கள். அதனால் ஒன்று மட்டும் சொல்கிறாங்க, நவகிரகங்களை வழிபடுவதனால எந்த பலனும் கிடையாது, எந்த விதமான நன்மையும் தருவதில்லை. யார் எது என்கிட்ட சொன்னால் கூட விவாதிக்க வந்தால் கூட நான் விவாதிக்க. அப்போ யாரை வழிபடணும்னா அந்த நவகிரகங்களுடைய தலைவன் கிரகாதிபதிகளை தான் நீங்கள் வணங்கணும். அந்த விதத்தில் பார்த்தா சிம்மராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வணங்க வேண்டியது யாருன்னா துர்கை, பத்ரகாளி, பிரத்யங்கரா, இந்த மாதிரி தேவதைகளை எல்லாம் ராகு காலத்தில் சென்று வழிபட்டீங்கன்னா உங்களை ராசிக்கு 4ஆம் வீட்டில் கேது அமர்கிறார் இல்லையா. அந்த அமர்வதனால ஏற்படக்கூடிய இனி இத்தனை துன்பத்திலிருந்தும் துயரத்திலிருந்தும் உங்களை விடுவித்து உங்களை காப்பாற்றுவார். அதனால் இன்றைய காலகட்டத்தில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்கணும்னு தான் என்னுடைய சிம்மராசி சகோதர சகோதரிகளுக்கெல்லாம் நான் அன்பாக கேட்டுக்கிறேன். ஒரு குருவாக இருந்து உங்களை வழிகாட்டுவது என் கடமை என்பதனால் மிகுந்த எச்சரிக்கையோடு இருப்பதுனால் வருகின்ற ராகு கேது பயிற்சியானது உங்களை எல்லாம் ஒரு குப்புறத்தில் தள்ளாமல், அது தள்ளுவதற்கு முன் நம்ம எச்சரிக்கையாக இருந்து விடுவோமானால் நம்முடைய வருகின்ற ஆபத்துகளிலிருந்தும் துன்பத்திலிருந்தும் தப்பித்துக்கொள்ளலாம். அதே நேரம் குருவினுடைய அருளும் சனி பகவானுடைய கருணையும் அடுத்தடுத்து உங்களுக்கு வர காத்திருப்பதால் இந்த காலகட்டத்தை மிகவும் எச்சரிக்கையோடு கடந்து செல்ல வேண்டும்.